தமிழ் மொழியுடைய இந்த கல்வி அறிவு இருக்குல்ல, அந்த எழுத்தறிவு இருக்குதுல்ல, இதுதான் தமிழ் மொழியுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை. இதை கேட்கிறப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னங்க நீங்க வந்து சொல்றீங்க ஒரு கிம் 6வது நூற்றாண்டுல கல்வி இருந்தது, தங்க காலத்துல கல்வி இருந்ததுன்றீங்க, ஆனா பின் வந்த காலத்துல கல்வி அறிவு இருந்ததா? நம்ம ஊர்ல வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பொய் ஒண்ணு இருக்கும், ஆங்கிலேயர்கள் தான் தமிழர்களுக்கு வந்து மொழி அறிவு கொடுத்தார்கள், ஆங்கிலேயர்கள் இல்லைன்னா நமக்கு வந்து கல்வி அறிவே கிடைச்சிருக்காது. இது ரொம்ப பிரபலமான பொய், எல்லா இடத்துலயும் இந்த பொய் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வாதமா கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஒரு செய்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் கடிகைகள் அப்படிங்கிற கல்வி நிறுவனங்கள் இயங்கின. அந்த கல்வி நிறுவனங்களில் சமஸ்கிருதம் மட்டும்தான் கற்பிக்கப்பட்டதுன்னு நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சமீபத்தில் கிடைத்த 12 அல்லது 13வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பாண்டியர் கால கல்வெட்டுல ஒரு ஒரு நபரோட பெயர், அவர் பேர் சாத்தனார் அப்படிங்கிற பெயர், அந்த பெயர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, கடிகை ஒன்றில் முத்தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர் கரை கண்ட சாத்தனார் அப்படின்னு இருக்கு. அப்ப கடிகையில கற்பிக்கப்பட்டது சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது, முத்தமிழும் அங்கு கற்பிக்கப்பட்டது. அதை கற்பிப்பதற்காக முத்தமிழும் கரை கண்ட அறிஞர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு ஆதாரபூர்வமாக கல்வெட்டுகளில் இருக்கிறது. இது போக நாம் பாண்டியர் கால கல்வெட்டுகளை பார்க்கின்ற பொழுது ரெண்டு கல்வெட்டை நாங்க வந்து மேற்கோள் காட்ட ஆசைப்படுறேன். பாண்டியர் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுடைய 4வது ஆட்சி ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல பிராமணர்கள் 2 பேர் வந்து கையெழுத்து கேட்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு கையெழுத்து போட தெரியல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கையெழுத்து போட தெரியலன்னா கிறுக்கி வைப்பாங்க, அதுக்கு வந்து தற்குறி அப்படின்னு பேரு. அதாவது அவர்களாக போட்ட குறி அப்படின்றது அர்த்தம். இன்னைக்கு படிப்பறிவு இல்லாதவங்களை தற்குறின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது அதனுடைய தொடர்ச்சி தான். அதுல 2 பிராமணர்கள் கையெழுத்து போடாமல் இருக்கின்ற பொழுது பொதுமக்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிகா பறையனார் தானாட்டு பறையன் அப்படிங்கிற 2 பொதுமக்கள் கையெழுத்து போட்டார்கள் செய்தி புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள்ங்கிற நூல்ல 421வது கல்வெட்டாக இருக்கின்றது. உள்ள இருக்கு, நீ தேவனா பாத்துக்கலாம். அது போக மாறவர்மன் குலசேகர பாண்டியனுடைய 4வது ஆட்சி ஆண்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா, நில விற்பனை ஆவணத்துல நாங்கள் அந்த நிலை விற்பனையை பார்த்தோம் அப்படின்ட்டு பெரிய நாட்டு பறையன், தானாட்டு பறையன், 500 பறையன், அரசர் மிகா பறையன், அகலிங்க பறையன்கிற இத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்கன்ற செய்தி புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகளினுடைய 535வது கல்வெட்டுல இருக்கு. அப்ப பாண்டியர் காலத்திலேயே இந்த சமூகம் கல்வி அறிவு ஓடி இருந்ததுன்னா, ஆங்கிலேயர்கள் தான் வந்து கல்வி அறிவு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவது என்ன மாதிரியான ஆய்வு, என்ன மாதிரியான முறைமை அப்படின்னா எனக்கு தெரியல. இன்னும் நான் ஒரு செய்தி சொல்றேன், தமிழர்களுக்கு ஆங்கிலேயர்கள் வந்துதான் கல்வி அறிவு கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா. ஆங்கிலேயர்கள் வராட்டி நமக்கு எழுத்தறிவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி நமக்கு எழுத்தறிவு கொடுத்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எப்ப எழுத்தறிவு கொடுத்தாங்க? இந்த கேள்வி என்னைக்காவது யாருக்காவது வந்திருக்கா? பாலைவனத்திலேருந்து வந்தவங்க தான் நமக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? இங்கிலாந்தினுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் கிபி 1870வது ஆண்டுக்கு முன்பாக அங்கு தனியார்களோ தொண்டு நிறுவனமோ நடத்தாத பள்ளிகள் கிடையாது, அரசாங்கம் ஒரு பள்ளி கூட நடத்தல. 1870வது ஆண்டுல எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட்ங்கிற ஒரு சட்டம் இங்கிலாந்துல கொண்டு வரப்பட்டு தனியார்கள் நடத்தி கொண்டிருந்த பள்ளிக்கு அரசாங்கத்தினுடைய நிதி உதவி என்று செய்யப்பட்டது. 1902வது ஆண்டுல தான் இங்கிலாந்துல கல்வி உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் வருது. முதன் முதலாக இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடக்க கல்வியை இலவசமா கொடுப்போம் என்ற எண்ணம் இங்கிலாந்து கேட்போம் வந்து தெரியுமா? 1918வது ஆண்டுல 1918வது ஆண்டுல தான் இங்கிலாந்து அரசு தன்னாட்டு மக்களுக்கு இலவச தொடக்க கல்வியே கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் இங்க வந்து நமக்கு 1835வது ஆண்டுல பொது கல்வி கொடுத்துட்டார்கள் என்று நமது பாட புத்தகங்கள் சொல்கின்றன. எவ்வளவு மோசடியான வேலை என்று யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த செய்தி அவருடைய புத்தகத்துல பதிவு பண்றாங்க. ஒரு கிறிஸ்துவ மத பரப்புனராக ஹாவல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பணியாற்றாரு. பணியாற்றின பின்னாடி அவர் இங்கிலாந்துக்கு போறாரு. போன பிறகு தன்னுடைய சொந்த கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப அந்த பள்ளிக்கூடத்தை ஏன் தொடங்கணுங்கிறது தொடர்பான ஒரு கடிதத்தை வந்து அவர் தன்னை அனுப்பி வைத்தவர்களுக்கு வந்து எழுதுறாரு. அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிடாருன்னா, நாம் இந்தியாவில் உள்ளதை போல ஏழைகளுக்கு கல்வி தர வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. 1812வது ஆண்டுல 1787வது ஆண்டுல டாக்டர் ஆண்ட்ரூ பெல் அப்படிங்கிறவரு சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அனாதைகள் காப்பகத்துக்கு வேலைக்கு வர்றாரு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல ஒரு பெரிய சிக்கல், அங்கு ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவுல பற்றாக்குறையா இருக்கிறாங்க. மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து 25 மாணவர்கள்ங்கிற விகிதம் வந்து கடைபிடிக்கப்படுது. ஆனா அந்த காலகட்டத்துல 250-300 மாணவர்கள் கூட ஒரு ஆசிரியர் இல்ல. ஆசிரியர்கள் இல்லாம எப்படி பள்ளிக்கூடங்களை நடத்துறது அப்படின்னு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு தெரியாம இருந்த காலகட்டம்.
அப்ப இங்க வந்து ஆண்ட்ரூ பில் வந்து தமிழ்நாட்டுல எப்படி பள்ளிக்கூடங்கள்லாம் இயங்குது அப்படின்னு பாக்குறாரு. பார்த்துட்டு போயிட்டு தமிழ்நாட்டுல எப்படி பள்ளிக்கூடங்கள் இயங்குதுன்ற முறைக்கு மெட்ராஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். அது என்ன முறைன்னா, யோசிச்சு பாருங்க என்ன முறைன்னா, ஒரு ஆசிரியர் அவரே வகுப்பெடுக்காம ஒரு ஆசிரியர் அவருடைய தலை மாணாக்கரை வச்சு வகுப்பெடுப்பார். மாணவர்கள் ஏதாவது சந்தேகம்னாலோ தலை மாணவர்கள் ஏதாவது சந்தேகம்னாலே ஆசிரியர்கிட்ட வந்து கேட்பாங்க, தலைமை ஆசிரியர் முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த முறையை சென்னையில பார்த்துட்டு அவர் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனாரு. இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போன பின்னாடி 13 பள்ளிகள் இங்கிலாந்தில் மெட்ராஸ் சிஸ்டத்துல இயங்கின முதல் ஆண்டுல. அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களில் இங்கிலாந்தில் மெட்ராஸ் சிஸ்டம் முறையில் 230 பள்ளிகள் இயங்கின அப்படிங்கறத வரலாறு. அப்ப யார் யாருக்கு கல்வி கொடுத்தாங்க, யார் யாருக்கு கல்வி கொடுத்தாங்க சிந்தித்து பாருங்கள். தமிழர்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம், ஆனால் நாம் செய்ததற்கான அந்த சான்றுகளும் அந்த ஆவணங்களும் நம்ம கிட்ட இல்லாம போன காரணத்தினால நிறைய கதைகள். இப்ப தமிழ் மொழியுடைய எழுத்து எங்க இருந்ததுன்னா, வடக்குல இருந்து ஜெயினர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிராமிங்கிற எழுத்து அசோகர் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் எல்லாம் சமஸ்கிருத வேதங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னார். அவர் வந்து பத்மபூஷன்லாம் கொடுத்தாங்க இந்த நாட்டுல இல்லையா. அப்ப நம்முடைய வரலாறு நமக்கு தெரியாமல் இருப்பதனால்தான் நமக்கு அந்நியர்கள் வந்து மொழியையும் அறிவையும் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கொடுத்தார்கள் என்று நாம் நம்ப வைக்கப்படுகிறோம். அப்ப ஆங்கிலேயர்கள் நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா அப்படின்னா, நம்மளுக்கு ஆங்கிலேயர் மூலமா ஒரு விஷயம் கிடைச்சிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறுல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 193 நாடுகளினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம், அந்த நாடுகளினுடைய பெரும்பாலான கல்வி திட்டங்கள் கல்வியலாளர்களால் உருவாக்கப்பட்டதா இருக்கும். கல்வியை பத்தி நல்லா தெரிஞ்ச மாணவர்களுக்கு பாடம் எடுத்த அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டினுடைய கல்வி திட்டங்களை வடிவமைத்திருப்பார்கள். ஆனால் இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தை யார் வடிவமைச்சார்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை உருவாக்கிய அதே மெக்காலே தான் இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தையும் உருவாக்கினார். அதன் காரணமாக இந்தியாவிலே சிறைச்சாலைகளும் பள்ளிகளும் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டன. இதுதான் ஆங்கிலேயர் நமக்கு கொடுத்தது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன குச்சியால அடிச்சதா சரித்திரமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த எண் எழுத்து என்பதை பத்தின வரலாறுங்கிறது ரொம்ப எளிமையான வரலாறு கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போவோம். நம்ம ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் பாக்குறோம். ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்பாக என்ன இருந்தது, நம்ம சீகன் பால்கோ அவர்களை பத்தி பாக்குறோம். தரங்கம்பாடிக்கு வந்த ஒரு கிறிஸ்தவ மிஷனரி, அவர் தமிழ் மொழிக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு. ஆனா அவர் கூடவே J.E. கிராண்ட்லர் அப்படிங்கிற இன்னொரு நபரும் வந்து தமிழகத்துக்கு வந்தார். அந்த கிராண்ட்லர் வந்து அவர் தமிழகத்துக்கு வந்த பின்னாடி அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நான் அந்த மண்ணையும் மக்களையும் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நல்ல மண்ணா இருக்கு, நல்ல மக்களா இருக்காங்க, நல்ல கல்வி அறிவு இருக்கு, அதனால என்ன திரும்ப அழைக்காம இருங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுன. அதை விட புகழ்பெற்ற ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. தமிழ் மொழி என்பது திராவிட மொழிகளில் மிக முக்கியமான மொழி. அது மிகச்சிறந்த நூல்களை அதிகம் கொண்டது. அந்த மொழியை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கூட நாம் பயிற்றுவிக்கலாம். அதற்கு தமிழ் மொழி முழுதும் தகுதியானது அப்படிங்கிற கடிதத்தை கிராண்டர் எழுதுறாரு. எழுதப்பட்ட தேதியை படிக்கின்றேன் கேட்டுக்கொள்ளுங்க நண்பர்களே. ஜனவரி 15, 1715 லார்டு மெக்காலே பிறக்கிறது 85 வருஷம் முன்னாடி.